Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain. நாங்களுடைய இலக்கு வடக்கன் சென்று வடக்கன் அடி வடக்கன் பேர் வச்சு அந்த குழித்தொழாக அடிக்க நோக்கம். அவர்கள் நான் அடிப்பேன், வந்தால் வந்து ரேப் கேஸ் போட்டுவேன், இதை தான் சிங்களவம் பண்ணான், இதான் இலங்கையில் சிங்களவம் பண்ணான். இந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, விரும்பிய இடத்தில் வாழ்வதும் விரும்பிய இடத்தில் தொழில் செய்வதும் அவர்களுடைய ஜனநாயக கடமை. பாஞ்சு வருஷம் வந்துட்டானா அவன் காலது விரும்பி வந்துச்சு, ஏழு வருஷம் வந்துட்டானா அந்த மாநிலத்தில் எப்படி மூணு ஆயிடுறான், அதுதானே இருக்கு. அந்த விதிகளுக்கு மாற இங்கே தான் நடக்கா. தமிழ்நாட்டில் வந்து விரைவிலே வந்து வாக்காளர் இது வந்து கொடுக்கப்படுது, வாக்காளர் கேரளா மாதிரி குறிப்பிட்ட காலம் வாழணும் அப்படின்ற நடைமுறையெல்லாம் இங்கே பின்பற்றப்படுறது இல்லை. ஒரே ஒரு எவிடன்ஸ் எடுத்தேன் சீமான முடிஞ்சு. புதியத்தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணல் பகுதியில் திமுக மாணவரணி தலைவர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தான் இருக்காங்க. இப்போ கேட்கிற பல கேள்விகள் இருக்குது, வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லமாக இருக்கேன். நாம் தமிழர் போராடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேடம் தான் சார்ந்து, இது கன்னியாகுமரி சைடு மணல் குவாரிகள் சார்ந்தெல்லாம் போராட்டங்கள் இருக்கிறாங்க, பகுதி சார்ந்த இயற்கை வளங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பகுதி சார்ந்த போராட்டங்கள் இருக்காங்க. நாம் தமிழர் மேஜர் பார்ட்டி சென்னையில் இயங்குது, சீமான் இயங்குறாரு, மத்தாளு கூடுது. இந்த இந்த கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுச்சுங்கன்னு சொல்லி நீ ஒரு பத்து பட்டியல் போடுங்க. நான் என்ன தயாராக இருக்கேன், என்னை மாற்றிக்க தயாராக இருக்கேன். நீண்ட கால அஜெண்டா இல்லை. நாம் தமிழுடைய இலக்குன்னு வடக்கன் சென்று வடக்கன் அடி வடக்கன் பேர் வச்சு அந்த குழித்தொழாக அடிக்கிறது நோக்கம் இல்லை. அவர்களை நான் அடிப்பேன், வந்தால் வந்து ரேப் கேஸ் போட்டுருவேன், இதை தான் சிங்களவம் பண்ணான், இதான் இலங்கையில் சிங்களவம் பண்ணான். தவறு செய்வர்கள் தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள போடுவோன்ற எப்படி ரேப் கேஸ் போடுவீங்களா? இல்லை இல்லை, ரேப் கேஸ் போடுவீங்களா? சீமான் என்ன பேசினாரு? தவறு செய்தால் கஞ்சா கேஸ் போடுவேன், ரேப் கேஸ் போடுவேன். இன்னைக்கு சீமான போடலாமா ரேப் கேஸு? கஞ்சா கேஸ் போடலாமா? நான் பொறாமையில் விஜயலட்சுமி புகார் கொடுத்தா தட்டி எடுக்கலாமா? அது எவ்வளோ வன்மமாக போகும்? இல்லை சீமான் தம்பிக்கெல்லாம் பிரச்சனை வந்தாங்க, கஞ்சா கேஸ் போட முடியுமா? நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு வருகிற கூலி தொழிலாளர்கள் எப்படி முடியாது? நீ என்ன பண்ணிருக்கணும்? பாராமட்ட சண்டை போடணும். இன்னொரு ஸ்டேட்டில் ஒருத்தர் இப்போ வர்றாங்க, குடியுரிமை அதாவது இன்னர் பர்மிட் கொடுத்து பேசுவோம், பேசுங்க, டிஸ்கஷன் வைங்க, அதான முறை. வருகத்தில் நீங்கள் அப்படி அடிக்க ஆரம்பித்தா சவுதி அரேபியாவில் இருக்க தமிழ் அடிப்பான் அடிக்க மாட்டானா? மும்பையில் தமிழ் அடிப்பான் அடிக்க மாட்டானா? பெங்களூரில் தமிழ் அடிப்பான் அடிக்க மாட்டானா? கனடாவில் மட்டும் தங்கச்சி ராதியா எம்பி ஆகிட்டா, என் தங்கச்சி எம்பி ஆகிட்டா, அவன் அங்கே கூட கனடா கண்ணா வந்தேரி தமிழ் எப்படி எம்பியானு கேட்டானா? லண்டனில் போய் நம்மளாம் போவோம், நம்ம தமிழர்கள் செலவு செய்ய போட்டிருக்காங்களே, டே லண்டன் தமிழர்கள் வந்தேரி அடிச்சா அடிச்சானா எடுத்துக்குவீங்களா? ரேப் கேஸ் போட்டானா? கஞ்சா கேஸ் போட்டானா எடுத்துக்குவீங்களா? இல்லை அந்த இந்த டோன் தான் நான் சுட்டி காட்டணும். அதுதான் நீ வடக்கன் சென்ற ஒரு பாவம் ஒரு கூலி தொழிலாளர்கள் மீது ஒரு வன்மத்தை தோன்றுறீங்க. நான் வட இந்திய தொழிலாளர்கள் மீது, நான் தொழிலாளர் பக்கம் தான் இப்போ நிற்கிறேன். திராவிட முன்னேற்றம் தெளிவாக இருக்கிறது, வட இந்தியாவில் இருந்து வர தொழிலாளர்களை பாதுகாக்கப்பட வேண்டும், அது மைக்ரேட் ஆகுதுங்க, அதனால என் பண்பாடு கெட்டு போதுங்க, அதுக்கு நம்ம முன் பண்ண முடியாது. அவர்களால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருகிற போது அதை முறைப்படுத்த வேண்டிய வேலை கணக்கு இருக்குது. ஆனால் இந்த நாட்டுக்குள் சட்டம் இருக்கிறது, விரும்பிய இடத்தில் வாழ்வதும் விரும்பிய இடத்தில் தொழில் செய்வதும் அவர்களுடைய ஜனநாயக கடமை. சிவு நாடாருங்கிற தன் சாதி பெருமைக்கு ஒருத்தரை கொண்டாடுற சீமான், தமிழர் உச்சம் தொட்டுட்டான்னு கொண்டாடுற சீமான் கன்னியாகுமரியிலேயே திருநெல்வேலியிலே இல்லை, எங்கே இருக்கார்? மும்பையில் உட்காந்துருக்கார். எல்லாம் மும்பைக்குள்ள மராட்டியில் சேர்ந்து ஏண்டா தமிழை வந்து நடித்தார்னா ஏற்றுக்குவியா? இதில் ஒரு விஷயம் இருக்குது, அவர் பேசுனது நேரடியாக அவங்கள கேஸ் போடும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம ஏற்றுக்க வேண்டாம். அதுதான் எப்படி நான் அப்படி தான் ஏற்றுக்க வேணாம். இல்லை இல்லை இல்லை, ஏற்றுக்க வேண்டாம் சொல்கிறது அந்த கருத்து நமக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ உங்களுக்கு உடன்பாடு நாம இருக்கலாம், ஆனால் கீழே உங்களை கேட்டால் என்ன பண்ணுறான்? இந்த பேச்சை கேட்டுட்டு ராஜேஷ்குமார்னு ஒருத்தன் சீமான் அனுதாபி என்ன பண்ணுறான்னா, ஓடுற ட்ரெயினில் பாவம் கூலிக்கு வந்த வடநிலை தொழிலாளர்களை அடிக்கிறான். அவன் திருப்பி இதே டோனில் இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு போகிற அடித்தானா தமிழர் அடிப்பான் நீங்கள் போடுறீங்களா? இல்லை இதுதான் என்ன வரீங்கிறண்ணா? இல்லை நிச்சயமாக அது ஏற்றுல, ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து திமுக இப்போ வந்து ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற இந்த காலகட்டம் போய் ஆரம்ப காலத்தில் நீங்கள் அண்ணாவே அவங்களே ரெஃபரன்ஸ் காட்டுறாங்க. ஆனால் வடவர் வந்து நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லைன்னு சொன்ன கருத்துக்களாக இருக்கட்டும், திரு கருணாநிதி அவர்கள் கூட வந்து மலையாளிகளுக்கு வந்து ரெண்டு மாநிலமா அப்படின்னு கேட்டதாக கருத்துக்கள் இருக்கு, வாழை நீட்டினால் ஒட்டை நறுக்கி விடுவோம்னு அவர் பேசின முரசொலியில் வந்திருக்கிற தகவல்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்ப காலத்தில் இன்னும் சொல்கிறேன், தந்தை பெரியார் சொன்னார், பெரியார் மலையாளியோடு சேர்ந்து நாடு கட்டுவது கட்டு சொத்துக்கள் எளிவிடுக்கு. இந்த இது ஏன் எதுக்கு சொல்கிறாங்கன்னு நான் நியாயப்படுத்தாமல் தர்க்கரீதியாக வைக்க விரும்புகிறேன், சரிங்களா? வடவர்கள் நம்மவர்கள் என்பது வட இந்தியாவில் இருக்கிற கூலி தொழிலாளர்களே இல்லை, ஒரு சமூக கூறாக ஒரு பண்பாட்டை கொண்டாந்து திணித்து என்னை ஆதிக்கம் செலுத்துகிற போது பிழைப்புக்கு வர்ற ஒன்றை வரவன்ட்டு இல்லை. இந்திய அரசு ஆதிக்கம் இதுதான், அரசு ஆதிக்கம். தமிழ் இங்கே கலைஞர் பேசியது
ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரங்காக இருக்கக்கூடிய மலையாளிகள் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்துகிறீர்கள். அரசு ஆதிக்கம், வடவர் ஆதிக்கம் என்று பேர் நீங்கள் அண்ணா அவர்கள் பேசுனது, வடக்கே இருக்க டெல்லி அதிகாரிகள், ஏகாதிபத்திய அதிகாரிகள், இந்திய தேசியம் என்ற பெயரில் தமிழ் தேசியத்தை கெடுக்கிறது இந்த ஆதிக்கம். கட்டுச்சத்துக்குள் வைத்து பெரியார் இப்போ மலையாளிகள் வைத்து நாடு கட்டுவது ஒன்று தான் கட்டுச்சத்தை எழுதி தந்தை பெரியார் பேசுவதும், ஒரு ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுறது தான், அதற்காக பழனியில் வாழ்ந்த மலையாளி அடின்னு பெரியார் பேசலை, சென்னைக்கில் இருந்த மலையாளிகளை ஓடுன்னு முத்தமிழ் கலைஞர் பேசலை, சவுகார்பேட்டில் சாதாரண அடுக்கடை வச்சு மார்வாடி அடித்து கட்டணும்னு அண்ணா பேசலை. வித்தியாசம் இருக்குது. அரசியல் ரீதியாக டெல்லி அரசாங்கம் நம்மளை அவர்கள் இந்தி மொழியை திணிக்கிற போது, அவர்கள் பண்பாட்டை திணிக்கிற போது அதை உறுதியாக திராவிட முன்னேற்றம் எழுக்கிறது. வடவர் ஆதிக்கம் என்பது இந்த மண்ணுக்கு கூடாது என்று சொல்கிறோம். தமிழர்கள் தொன்மையான மொழி என்கிறோம். என் தொன்மத்தில் கை வைக்காதேங்கிறோம். அரசு மூலியமாக உத்தரவை எதிர்ப்பது என்பது வேறு, பிழைப்புக்கு நாடி வந்திருக்கிற குதனக்குழிகளை அடிப்பது என்பது அது ஃபாசிஸ்ட். இது உரிமைக்கும் வரிக்கும் வித்தியாசம் உண்டு. இல்லை நிச்சயமாக அவன் நேரடியாக வர்றவங்களை நம்ம அடிக்கிறதோ இல்லை அவங்கள துன்புறுத்துறதோ நிச்சயமாக தவறான விஷயம் தான். ஆனால் என்னென்னா, அவங்க முக்கியமாக இன்னொரு வைக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க வாக்காளர்களாக மாறுறாங்க. இங்கே இருக்கிற மாநில கட்சிகள் நிச்சயமாக வாக்களிக்க மாட்டாங்க. சரி, குறைந்தபட்சம் காங்கிரஸ்க்காவது வாக்களிப்பானுன்னு பார்த்தா காங்கிரஸ்க்கு அவங்க வந்து வாக்களிக்கிறது இல்லை, பாஜக ஓட்டர்ஸாக தான் இருக்காங்க. வானதி அவங்க ஜெயிச்சதுக்கே வந்து அவங்களோட ஓட்டு தான் 20,000 ஓட்டு இருக்குன்ற அளவுக்கு சீமான் சொல்கிறாரு. இன்னும் பலரும் வந்து நான் அதில் அந்த உள்ள வேணும், அதாவது வானதியை காதலாம் ஜெயிச்சாங்களான்னா அது சீமான் சொல்ற தவறான டேட்டா. 20,000ங்கிறது 20,000 ஒரு டேட்டாஸ் வந்து பழக்கம் வந்தவங்கள அங்கே உட்காந்து செட்டில் ஆன ஒரு அங்கே இருக்கிற சௌராசாசம் இருக்காங்க, மார்வாடிகள் சில இருக்காங்க, இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு கேள்வி, இந்த அரசின் இடத்துலாம் நீங்கள் வாழ்றீங்க, இங்கே தானே வாழ்றீங்க. 1956 மொழிவார் மாநிலம் பிரிச்சப்பட்ட பின்பு கரிகாலனுக்கு இந்த ஊர் பிடிக்கல. கரிகாலன் வந்து உங்கள் மனைவியோட குடும்பத்தோடு போய் கர்நாடகாவில் செட்டில் ஆசைப்பட்றீங்க. சிக்மங்களூருங்கிற ஊர் இருக்குது, நான் செட்டில் ஆகிறேன்னு ஆசைப்பட்றேன். போய் அங்கே 7 ஆண்டுகாலம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய அஸ்பர் லாபடி 7 ஆண்டுகாலம் வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு போகிற உரிமை வேணுமா வேணாமா? ஓட்டு போகிற உரிமை நிச்சயமாக வேணும். எஸ் வச்சுக்குவோம். இந்தியே கரிகாலன் 7 ஆண்டுகாலம் பெங்களூரில் சிக்மங்களூர் வாழ்ந்துட்டு இந்த ஹிந்தி எனக்கு பிடிக்கலை, கன்னடம் எனக்கு பிடிக்கலன்னு நேராக அமெரிக்கா போயிடுறீங்க. ஒரு 15 வருஷம் அந்த இருக்க சட்டத்தில் இப்படி வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு போகிற உரிமை இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது. இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு அமைப்பு சொல்லுது கொடுக்க கூடாதுன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ஹியூமன் ரைட்ஸும்போம், விரும்பிய மனிதன் விரும்ப நாட்டில் வாழ்வது அஸ் பர் யூஎன்னுடைய அறிக்கை Article 2 படி அவனை இன பாலின மத நாடு வேதனைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இந்த சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுறானா? 5 வருஷம் வந்துட்டானா அவனுக்கு ஆளுநர் உரிமை வந்துச்சு, 7 வருஷம் வந்துட்டானா அந்த மாநிலத்திலேயே குடிமகன் ஆயிடுறான், அதுதானே இருக்குது. அந்த விதிகளுக்கு மாற இங்கே தான் நடக்குதா? அப்படி நடந்தால் கேட்கணும். விரும்பிய இடத்தில் சீமான விருப்பப்பட்ட காஷ்மீர் போய் உட்காந்துக்கலாம். இல்லை, தமிழ்நாட்டில் வந்து விரைவிலே வந்து வாக்காளர் இது வந்து கொடுக்கப்படுது, வாக்காளர் டே கேரளா மாதிரி குறிப்பிட்ட காலம் வாழணும் அப்படின்ற நடைமுறையெல்லாம் இங்கே பின்பற்றப்படுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒரே ஒரு எவிடன்ஸ் எடுத்து நான் சீமான கொடுக்க சொல்லுங்க, போகிற போக்கில் பேசக்கூடாது. ஒரு எவிடன்ஸ் எடுத்து இந்த துக்காரம்னு ஒருத்தர் வந்தாருங்க, நேற்று தான் ரத்தி சாகர்ட்டிலேருந்து இறங்கினார், வந்து பல்லடத்து பக்கத்தில் வேலைக்கு வந்தார், இன்றைக்கே ரசங்கடை வேண்டாம் கொடுக்க சொல்லுங்க. 7 ஆண்டு காலம் இருக்கணும், இதுதான் சட்டவதி. தெரியாமல் சொல் டேட்டாஸ்லாம் பேசக்கூடாது. வருகிற தொழிலாளர்கள் மீது நீங்கள் வன்மத்து கேட்கக்கூடாது. ஏன்னா நானே எங்கள் அப்பாலாம் சாதாரண கூலி தொழிலாளியாக சவுதியில் போய் வாழ்ந்தவன், அன்றைக்கி அது இஸ்லாமியர்லாம் அந்த இஸ்லாமிய நாடு, நீ இந்து வந்திருக்க போடா ராதாகிருஷ்ணன் அடிச்சிருந்தானா, நான் எங்கள் அப்பாவில் அதை அனாதை நான் பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாமே யதார்த்தம். நான் பிறந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிங்கப்பூர் ஒருத்தர் இன்றைக்கி துபாய் ஒருத்தர் இருக்கான். என் சீமான் கட்சியில் பல பேர் இன்னும் வந்து என் தம்பி அண்ணன் தம்பி கத்தார்லையும் பஹ்ரீன்லையும் கூலியாக இருக்கான், அவனாம் அடிச்சு வரட்டான் என்னாகிறது? இல்லை நீங்கள் எப்படி வச்சுக்கலாமே, அண்ணன் வந்து வலசரவாக்கத்துலேருந்து அதை தெலுங்கு வந்துட்டு பேசுகிறாரு, அண்ணன் ஊர் இங்கேருந்து இளையாங்குடிக்கு 455 கிலோமீட்டர், பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தணி அண்ணன் 52 கிலோமீட்டரில் ஆந்திரா வந்துடுது, ஏங்க சீமான் டெல்லியிலேருந்து பேசி கேட்டாங்கன்னா வன்மமாக போயிடுறதுலாம், எல்லைகளுக்கு விட முடியாது. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒருவன் இந்த நாட்டுக்குள் பிழைக்க வந்தான்னா அவனை தொழிலாளர்களை பார்ப்பதும், இந்த நாட்டுக்குள் அவன் வாழ விருப்பப்பட்டால் அவனை குடியுரிமைவாதியாக பார்ப்பது தான் மானுட நேயம் மட்டுமல்ல உலக சட்ட விதி. யாதும் ஊரை யாவருங்க இல்லை, நான் வந்து அப்படி சபைப்பட்டால் விரும்பலை, நான் அதுக்கான இதை பொறுத்த விரும்பலை. 7 ஆண்டுகள் இங்கே விருப்பப்பட்டான்னா அந்த ஓட்டு திமுகவுக்கு வருது வராமல் போகுது அதெல்லாம் வேறு. பட் அதான் அந்த இங்கே ப்ரொவிஷனலாக அதை பின்பற்றுங்கிட்டேன், அந்த ஃபாலோ அப் ரிசர்ச் பண்ணுங்கிறேன். நீ சொன்னீங்கல்ல ஆதாரத்தோட ஒரே ஒரு புகார் கொடுக்க சொல்லுங்க, ஒரு அதாவது குடிவரவு அதிகாரிகள்கிட்ட இல்லை இங்கே லேபர்ஸ் ஆக்டில் மினிமம் வேஜஸ் அவர் லேபர் இங்கே குடியேறான் கொடுக்க சொல்லுங்க. கொடுக்கக்கூடாதுன்னு அரசு திட்டம் சொல்லலை,
அரசு ஆர்டிகல் 19 வந்து விரும்பிய இடத்திலேயே வணிகம் செய்வதும் வாழ்வதையும் உத்தரவாதப்படுத்துகிறது. அதை எதிர்த்து வேணா சீமான போராட சொல்லுங்க. ஆர்டிகல் 19 வந்து அவர் அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்த்து தானே நான் வந்துட்டு பக்கத்தில் இருக்க தேசிய இனங்களை என்ன அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை மாற்றுவேன் அப்படின்றது தானே காட்டுங்க. அவரோட குரலா இருக்கு இல்ல அப்படி செய்வாங்க வந்தா வரப்போ பார்த்துக்கலாம். அப்படி செய்ய முடியுங்களா? ஆர்டிகல் 19 குறித்தான வாதங்களை இன்னைக்கு பல தேசியங்கள் மேகாலயால இன்னர் பெர்மிட் குறித்து பேசுறாங்க. ஆரோக்கியமா இருக்கு அது வாதம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக செய்யலாம். நாம் தமிழரும் இன்னர் பெர்மிட் பத்தி எல்லாம் பேச தானே செய்யறாங்க. ஒரே ஒரு முறை தம்பி நடராஜன் நினைக்கிறேன் அவங்க அறிக்கையை மட்டும் போட்டாங்க. அதை ஐயா மணியரசன் உதவியோட அந்த அறிக்கை போட்டாங்க நினைக்கிறேன். அப்ப அது எனக்கு இதுல நான் இருந்தனால சொல்றேன். அது குறித்தான ஒரு ஒரு மேடை பேச்சு அவ்வளவுதான். என்ன டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க அது குறித்தான என்ன ஆவணத்தை இந்தியாவோட ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்பியிருக்கீங்க? வேடந்தாங்களை வழக்கு உள்ளக்கு போட்டுங்கிறீங்க. அப்பவுமே ராஜீவ்காந்தி இங்கே ஒருத்தர் நான் பெருமைக்காக சொல்லலை. அது சீமானுடைய அனுமதியோடு தான் பண்ணப்பட்டது. நான் கிளைம் பண்ண வைக்கிறேன். உங்களுக்கு என்ன ரிசர்ச் ஒர்க் பண்ணி வச்சிருந்தீங்க நீங்கள் சொல்லுங்கள். அதை எதுவுமே இல்லை. மேடையில் பேசலாங்கிறதெல்லாம் யதார்த்தத்துக்கு வாங்குறேன். அதை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது. சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு நடிகர் விஜய் பிடிக்குன்னா உங்களுக்கு அஜித் பிடிக்கும். ஒருத்தருக்கு விஜய் சேதுபதி பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நடிகர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நல்லா பேசுகிற பொலிட்டீசியன்ஸ் அப்படின்னு நம்பி போவாங்க. சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு 3 வருஷம் கழிச்சு அவன் வேற பக்கம் போயிடுவான். திருப்பி வர நியூ காமர்ஸ் வருவான். அப்போ நாங்கள் திராவிட இயக்கங்கள் ஒன்றை யோசிக்கணும். ஏன் புது ஓட்டர்ஸ் இங்கே போகிறாங்க? அப்போ அவங்களுக்கு அது எங்களுக்கு என்ன 2K கிட்ஸ் ஏன் போகிறாங்க? அவங்களுக்கு எது சொல்லிக் கொடுக்கப்படல? அதை சொல்லிக் கொடுக்குற வேலையை நாங்கள் பண்ணணும். வடமாநில தொழிலாளர்கள் வருகை அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க. இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் நம்ம போகலாம். அவங்களோட இருப்பிடத்தை பாதுகாக்க வேண்டியது அவங்களோட வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு திமுக கட்சிக்கு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஏற்கனவே வந்து அரசு வேலைவாய்ப்புகள் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் தமிழர்கள் வைக்கணும் அந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. இது சார்ந்துமே வந்து பெருவாரியான ஆதிக்கம் அப்படின்ற இப்போ 1 கோடி பேர் அவங்க சொல்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள்லேயே நிறைய நீங்கள் காங்கிரஸில் கூட பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் வந்து இந்த கருத்தை வைக்கிறாங்க. அதிகமான பேர் வந்து இங்கே வர்றாங்க. தேசிய கட்சியாக இருக்க காங்கிரஸ்லேயும் இந்த மாதிரியான கருத்துக்கள் முன் வைக்கிறாங்க. அப்போது அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சட்டத்தை காமிச்சு அதிலிருந்து விலகிக்கிறது அப்படின்னு விரும்பவே இல்லை. நாங்கள் பாராமட்டத்தில் எங்கள் பாராமட்ட என்ன வாதம் செஞ்சாங்கன்னா வருகிற குடியேற்ற தொழிலாளர்கள் குறித்த நிலைப்பாட்டை பாராமட்ட எடுக்கணும். வட இந்தியாவில் குடியேற்ற தொழிலாளர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாறிடக்கூடாது. அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாறிடும் எண்ணம் இருக்கிறது. அப்போ குடியேற்றம் குறித்தான சட்டங்களில் இன்னும் கொஞ்சம் நிலைப்பட வேண்டும். வேற இங்கே அண்ணா காலத்தில் இரட்டை குடிமை குறித்துலாம் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கி இருக்கிற சட்டச்சூழலில் இங்கே இருக்கக்கூடிய இன்னர் பெர்மிட் குறித்து பாதிக்கப்பட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலத்துடைய தனித்தனி பாதுகாப்புன்னு பேசுகிறோம். பேசுவது பாராமட்டது பேசுறது வேறு. அதுக்காக கீழே இறங்கி நான் வந்து நீ வடக்கன்ஸ்னு சாதாரண இங்கே இருக்கக்கூடிய தெருவி சுத்தம் செய்வது தொழிலாளர்கள்ட்ட ஹோட்டலில் இலை எடுக்கும் தொழிலாளர்கள்ட்ட நான் அடிக்க முடியாது. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. இல்லை இங்கேயுமே யாரும் அந்த மாதிரி போய் அடித்து இந்த மாதிரியான சீமான் சொன்னார்ல. சீமான் சொன்னார்ல யாரும் இல்லை. சீமான் நீங்கள் சொல்ற அடையாம பக்கத்தில் சீமான் சொன்னாரா இல்லையா? அடித்து நான் கஞ்சா கேஸ் போடுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ யாரும் சொல்லுங்கிறீங்க? இல்லை அப்படி இல்லை. பொதுவாக அந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து பெருவாரியாக நடக்கிற மாதிரி. இந்த கருத்துருவாக்கம் என்னாங்கன்னா நாளைக்கு அடிதடியாக மாறும். ஏன்னா அன்றைக்கி வந்து அதான் மராட்டியன் தான் பண்ணான். அங்கே 2 லட்சம் தமிழர்கள் அடித்து வரட்டான். அந்த கருத்துருவாக்கத்தை நம்ம இடம் கொடுக்க முடியாது. பாராமன்றத்தில் சண்டை செய்து சட்டத்தை மாற்றுவது வேறு, நீதிமன்றத்தில் சட்டம் என்பது வேறு. நாம் எல்லா சட்டங்களையும் மாற்ற வேண்டும் என்றால் எங்கே மாற்றோம்னா மக்கள் மன்ற பிரச்சாரத்தையும் நீதிமன்றத்தில் தான் மாற்ற முடியும். சட்டமன்றங்களாக மாற்ற முடியும். அதை போய் நான் கையில் எடுக்கிறதுன்னு எடுக்க முடியாதுங்கண்ணா. சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று மணியவர்கள் கேட்கறது வேறு. ஜனநாயகப்படி ஆயுதம் வைத்துக்கொள்ள போராட உரிமை வேண்டும் என்பது கேட்பது அது போராட்ட உரிமை. ஆனால் ஆயுதம் எடுன்னு சொல்வது என்ன உரிமை? அது அது ஏற்றுக்க சட்டம் விதிமுறை. சட்டத்தை மாற்ற வேண்டும் என்கிற போராட்டம் என்பது வேறு, சட்டத்துக்கு உட்பட்டு போராடுவது என்பது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. நான் வந்து நாங்கள் சொல்ல சட்டத்தை மாற்றுறதுக்கான அரசமிடத்தை மாற்றுங்கன்னு சொல்கிறோம். அதுக்காக சட்டத்தை நாங்கள் மீறலை. இல்லை ஆளுநர் பதவி வேணாம்னு சொல்கிறாங்க சொல்கிறோம். நான் ஆளுநர் விட்டுட்டு நாங்கள் வேலை செய்யலை. வேணாம் என்பது எங்கே மாற்ற முடியும்? ராஜ்மோகன் மாத்திர அவசியம் இல்லை. ராஜ்மோகனுக்கு திண்டுக்கல் சீமானமாக திண்டுக்கல் போட்டுட்டோம்னா தான் சொன்னார் நான் வந்து நீட்டுக்கு கையெழுத்து போட்டால் ஆளுநர் மலையை பூட்டிடுவேன், பூட்டிட்டு சாவியை கொண்டு போய் வச்சு படுத்துருவேன். அவனுக்கு என்ன ஆளுநர் மலை அங்கீகாட்டா டெல்லிக்கு கையெழுத்து போட போகிறாரு. திண்டுக்கல் போட்டால் அவன் ஜெய்ப்பூர் போட்டால் இப்போ போட போகிறான். நீட் பற்றி நீங்கள் சொல்ல இல்லை. நான் இது உதாரணத்தை சொல்கிறேன். போராடுகிற இடம் என்பது வேறு, சட்ட மீறலை ஒரு அரசு தடுத்து கொண்டே இருக்கும். அப்போ சட்டத்தை மாற்றுங்கள் போராடணும். எப்பயும் போராட்டத்தை இப்படி புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக நீங்கள் தாங்க இந்த சட்டத்தை எடுத்து போராடுறீங்க. ஆமாம், சட்டத்தை எடுத்து போராடுறது எங்கே? மீறல் இல்லை. மீறல் என்றால் நீதிமன்ற கேள்வி வைக்கும், காவல் நிலையங்கள் கேள்வி வைக்கும், சட்டமன்றங்கள் கேள்வி வைக்கும். சட்டத்தை மாற்றுகிற இடம் சட்டமன்றம் பாராளுமன்றம் தான். அந்த புரிதல் திமுகவுக்கு இருக்குங்கிறேன்னா அந்த புரிதல் நாம் தமிழுக்கு இல்லைங்க தான் இவ்வளோ நேரங்களை நான் உபப்படுத்திக்கிறேன். நீங்கள் வடமாநில தொழிலாளர்கள் குறித்து பல்வேறு அமைப்புகள் வந்து வெகு காலமாக அந்த மாதிரி விஷயங்கள் முன் வச்சுட்டு வராங்களா? அவங்க வந்து அதிகமாக வர்றது குறித்து இங்கே இருக்கிறவங்க வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும். இன்னொன்று அவங்களோட உழைப்பு சுரண்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் பல்வேறு இது. நீங்கள் ரெண்டு கேள்வி வைக்கிறது வித்தியாசமாக இருக்கு. இல்லை இல்லை, கேள்வி பல்வேறு அமைப்புகள் யாருமே உழைப்பு சுரண்டல் பேசலை. இது ரெண்டு இருக்கு. உழைப்பு சுரண்டல் குறித்து பொதுவுடைமை இயக்கங்களை பேசுச்சு. வருகை குறித்து
அடிப்படைவாதிகளை பேசி ரெண்டு வித்தியாசம், பொதுவாக ரெண்டு ஒன்றா பேசல, ரெண்டு வித்தியாசம் உண்டு. வடமாநில தொழிலாளர்கள் உழைப்பு சுரண்டதில் குறைந்தபட்ச ஊதியத்தை தமிழ்நாட்டில் கொடுத்த 400 ரூபாங்கிறான் வேற இடத்து போய் வேலை செய்யறான், உழைப்ப சுரண்டாதுன்னு பேச பொதுவுடைய இயக்கங்கள் வேறு. வடமாநில இந்தியர்களால் எங்களுடைய வேலையை எங்கள் வேலை வந்தேறினால் பாதிக்கப்படுச்சுங்கிற கோசம் இல்லை ரெண்டையும் நான் ஒன்றாகல. நான் என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரியான எல்லா கோரிக்கைகளுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசு. நான் ரெண்டு கருத்தையும் ஒன்றா நான் பார்க்கல, நிச்சயமாக நான் பார்க்கல. இந்த மாதிரியான எல்லா கோரிக்கைகளுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து அரசாங்கத்தோட, தமிழக அரசாங்கத்தோடது. அந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து இதுக்காக என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு? முதலில் ரெண்டு குறித்து அந்த நீ குறித்து அந்த குறித்து குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எவ்விதமான அதிகாரமும் இல்லை. ஒன்று, தமிழ்நாடு அரசு இல்லை. தமிழ்நாடு அரசுக்கு எங்கேன்னா, இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் தொழில வந்து ஒரு ஏஜென்சி வந்து எவ்வளோ பதிவு பண்ணுறாங்க, அந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு நன்மை தீமை, தொழிலாளர்கள் ஏற்பட்ட சட்ட ஒழுங்கு, தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள், அது குறித்து தான் தமிழ்நாடு அரசு வாதிக்க முடியும். வருகை குறித்தும் அவர்களுடைய இருப்பிடம் குறித்தும் வாதிக்க வேண்டியது இந்தியாவின் அரசியமைப்பு சட்டமும் இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப் ஆக்ட் மட்டும் தான், அது பாராளுமன்றம் தான். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மிக தெளிவாக இங்கே வந்து டேட்டாஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ தொழிலாளர்கள் வர்றாங்க, எவ்வளோ போகிறாங்க, எவ்வளோ குடியிருக்கிறாங்க எங்கிற எங்கள் டேட்டாஸ் வச்சுருக்காங்க. அதில் இல்லைங்க, அதில் குறைபாடு இருக்குது. வந்தவங்க வந்து எப்போ போகிறாங்கன்னு தெரியலை, வந்தவங்க வந்து அவங்க திடீர்னு போயிடறாங்க, சில சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, சில கெட்ட எண்ணத்தோடு தவறு செய்யும் எண்ணத்தோடு சில குறிப்புகள் வந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடறாங்க, சில கொலைகள் பண்ணி போயிடறாங்க. போது இப்போ உள்ளூர் காவல் நிலையங்களை வைத்துக்கொண்டு அவங்கள பதிவு செய்யுங்கிறத இன்னும் ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ கூடிய அதாவது குறிப்பாக ஒரு காலத்தில் விடுதிகளில் தங்கினா பேர் எடுப்பாங்க. அது மாதிரி வட இந்திய தொழிலாளர்களோ இல்லை பக்கத்து மாநில தொழிலாளர்களோ இங்கே வந்தால் முதலில் இங்கே இருக்கக்கூடிய தகவல் கொடுக்கணும். அதாவது வேலைக்கு வருகிறவர்கள், வந்து போகிறவர்கள் நீங்கள் தடுக்க முடியாது. ஓகே, வேலைக்கு ஏஜென்சி மூலியமாக வருகிற பதிவு பெற்ற நிறுவனம் வர்றவங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். இப்போ சென்னையில் வந்து தொழிலாளர் ஆணையம் அதுக்காக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. சில வேகப்படுத்தப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஆக்கப்பூர்வமாக பணியை செய்கிறாங்க. ஆனால் வர முடியாத தடுக்க அதிகாரம் இதுக்கு இல்லை, அது வந்து அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரம். நீங்கள் அதை மாற்றணும்னா குறிப்பிட்ட இயக்கங்கள் அதே மாதிரியான போராட்டம் இது, அதை அடிக்கிற மூலியமாக மாற்ற முடியாதுங்கண்ணா. இல்லை, அது அது மாதிரியான போராட்டங்கள் அவங்க தமிழ்நாடு அரசுகிட்ட தானே கோரிக்கை வைப்பாங்க. வைக்க முடியாது, தமிழ் ஒரு இன்னர் பெர்மிட்டிஸா? இல்லை இல்லை, தமிழ்நாடு அரசு தானே அதற்கான நடவடிக்கை பண்ண முடியும். நடவடிக்கை என்ன ப்ராசஸ் நான் சொல்லுவேன், அதற்கான உத்தரவு போட முடியாது. பட் தமிழ் இப்போ நீங்கள் ஒரு மணிப்பூரில் இருக்குது, ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ள அந்தந்த விஷயங்கள் இருக்குன்னா மணிப்பூரையும் தமிழ்நாடு ஒப்பிடுக்க முடியாது. சுதந்திர இந்தியாவில் வந்து பல மாநிலங்களில் ஸ்பெஷல் ப்ரொவின்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்கான ஸ்பெஷல் ப்ரொவின்சஸ் எங்கே இருக்குன்னா ஹிந்தி உரித்திருக்கு. ஏன்னா ஹிந்தியில் வந்து இந்தியா முழுக்க நேஷனல் லாங்குவேஜாக வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குது. 1976 வந்து நமக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஹிந்திங்க வந்து தேர்ட் லாங்குவேஜாகவே நமக்கு இல்லை, செகண்ட் லாங்குவேஜாக இங்கே இல்லைன்னு ப்ரொவிஷன் இருக்குது. அதுபோல் ஆந்திராவுக்கு சில வந்து தனி மாநில பிரிப்பு இருக்குது. சென்னை மாகாணமாக சென்னை இங்கே இருந்ததுனால, ஆந்திராவுக்கு தலைநகர் இங்கே இருந்ததுனால, நீண்ட நெடுகாலமாக சென்னையில் பொருளாதாரம் குஞ்சதுனால ஆந்திரா இங்கே தனி மாநிலம் போகும்போது சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க. இப்போயுமே புது மாநில தெலுங்கானாக்கான சில விஷயங்கள் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதனால் வடகிழக்கு மாநிலங்களில் ஒருபோதும் அவருக்கு இந்தியாவுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தபோது கூட இந்திய ஆளுகைகள் இல்லாதனால அவங்களுக்கு இன்னர் பெர்மிட் கொடுத்தாலும் ப்ரொவைஸ் இருந்துச்சு. அது நமக்கு வரலாற்று காலத்தில் நமக்கு இருந்ததில்லை. ஏன்னா நமக்கு சென்னை மாகாணமாக தனியாக இருந்தது, அது ரெண்டையும் ஒப்பிடுபடுத்த முடியாது. அப்போ அந்த இன்னர் பெர்மிட் கொடுத்த வாதம் இப்போ வந்திருக்கு. இப்போ ஏன் வருதுனா குறிய வட இந்திய தொழிலாளர்களால் வருதுன்னு வைக்கப்படுது. பட் அதை ஆய்வு நோக்கோடு தான் அணுக முடியுமே ஒழிய எடுத்தங்கழுத்தும் அணுக முடியாது, ரெண்டையும் ஒப்பிடு செய்ய முடியாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. இல்லை எடுத்தங்கழுத்தன்னு இல்லை, நீங்களே எடுத்து சொல்கிற மாதிரி அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கான ப்ராசஸ் திமுக எந்த அளவுக்கு ப்ராசஸ்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்று வட இந்திய தொழிலாளர்களால் ஏற்படுத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொடுத்து ப்ராசஸ் நடக்குது. இப்போ அது காவல்துறையில் பதிவு செய்ய இப்போ நடக்குது. அவர் இன்னர் பெர்மிட் குறித்தான மாதங்களை வந்து தமிழ் தேசிய இயக்கங்களை வைக்கிற அந்த பார்வையோடு திமுக அதை பார்க்கல. அது குறித்து இன்னும் பாராளுமன்றத்தினுடைய சட்டங்களை அந்த ஆர்டிகல் 19 படியான ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூலி தொழிலாளர்களை போகிறவங்களோ அவங்க வந்து இங்கே வராதேன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைப்பாடு நாங்கள் எடுக்க போகிறதில்ல, இப்போ எடுக்கவும் மாட்டேனாங்க. அவர்கள் அவர்களால் எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து அதை மட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை தான் இப்போ எடுப்பமே உரிய எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து தொழிலாளர் ஆணையம் அமைக்கப்பட்டு எல்லா மாவட்ட தொழிலாளர் ஆணையத்திலையும் குறிப்பாக எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏன்னா எல்லாருமே வெளியில் வந்து 2 கோடி பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க, எல்லாமே போய் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 38 லட்சம் பேர் இருப்பதாக சொல்கிறாங்க, இருப்பதாக இப்போ இங்கே ஸ்டேட்டுடைய புள்ளிவர சொல்லுது. அது வேறு அதில் இன்னொரு ஒரு கருத்து வைக்கப்படுது, அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். சரியாக இருக்கும். அதில் பெருவாரியான பேர் வந்து குற்றச் செயல்களில் ஈடுபடுறதுக்காக தான் இங்கே வர்றாங்க, இல்லை அங்கே ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்தால் வர்றாங்க, இந்த மாதிரியான கருத்துக்கள் முன் வைக்கப்படுது. இந்த ஹரிநாடான்னு ஒருத்தந்தார்ல, அவர் குற்றச்செயல் ஈடுபட்டுருக்காக தான் கர்நாடகா போனார். இங்கே ஆட்டை போட்டால் கண்டுபிடிச்சிடுவேன் சொல்லி கர்நாடகாலையும் பெங்களூர்லையும் போய் 1.5 கோடி ரூபா நகை ஆட்டை போட்டு வந்தார். இப்போ அவர் கர்நாடகா செயலில் இருக்கார். கர்நாடகா செயலில் ஹரிநாடாருங்கிற தமிழை தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி சிக்மங்களூர்லையும் பெங்களூர்லையும் முறுக்கு விற்க போகிறவனையும் சோன்பப்படி விற்க போகிறவனையும் கைது பண்ணான்னா இன்றைக்கி உசிலம்பட்டியிலேருந்து
திருமங்கலத்திலேருந்து அதிகமாக மிச்சம் விற்க போகிறவங்க தமிழ்நாட்டில் இருந்திருக்கக்கூடிய தமிழர்கள் தான். ஹரிநாடார்னு ஒரு தமிழன் திருநெல்வேலியிலிருந்து எங்களை மோஸ்ட்லி பண்ணிட்டான்னு அவனை துப்பிடிச்சு அடிச்சே அப்படி இருக்கும் அப்படி கேட்குது. அப்படி இருக்கு உங்கள் கேள்வி? இல்லை இல்லை, நான் அப்படி நான் கேட்கவே இல்லை. நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி கேட்கல. அதாவது பெருவாரியான பேர் அந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபடுறவங்க இங்கே வர்றாங்க, இங்கே வந்துமே விதிவிலக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது விதிவிலக்கு, அதாவது எல்லா குற்றமும் வட இந்திய தொழிலாளர்களாக செய்யப்படுவதை நான் ஏற்றுக்கொண்டேன். இல்லை அந்த கருத்து நானுமே இல்லை, அதை ஏற்றுக்க நானுமே முன்வைக்கிறேன். அப்போ சமீப காலங்களில் சில இடத்துக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருகிறதா சொல்லப்படுகிறது? இல்லை சொல்லப்படுகிறது, ஏன்னா நேரடியாகவே நம்ம வந்து வீடியோக்களில் பார்க்குறோம். இல்லை எத்தனை வீடியோ பார்க்கணும்? ஒரு ரெண்டு மூணு வீடியோ. ரெண்டு மூணு வீடியோ உங்கள் வேலைக்கு நான் இல்லை. அதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, ஒரு நபர் வந்து இன்னொருத்தவங்களை சண்டைனா, அது தமிழர் இருந்தாலோ கர்நாடக கன்னடம் இருந்தாலோ யார் இருந்தாலுமே ரெண்டு தனிப்பட்ட பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நாங்கள் நிற்போம், அவ்வளோதான். இல்லை இல்லை, அது நான் சொல்ல வரல. இப்போ ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்குள்ளே சண்டை வருது அப்படின்றது, ஒரு நிறுவனத்தில் யார் வேலை பார்த்தாலும் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருதுன்றது நம்ம நிச்சயமாக கன்னடர்னால தான் அவன் சண்டை போடுறான், தெலுங்கு அதை நம்ம நிச்சயமாக நம்ம ஏற்றுக்க முடியாது, அது சரியும் கிடையாது. சீமான வார்த்தை ஏற்றுக்கல நீங்கள். இல்லை நிச்சயம் இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு தனி மனிதனை வந்து சொல்கிற கருத்தை நான் நிச்சயமாக நான் ஏற்றுக்கேன். நான் அதை ஒப்பிட்டுக்கா சொன்னேன், ஏற்றுக்கல. இல்லை இல்லை, அதை நான் ஏற்றுக்கல. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பிரச்சனை வரும்போது கூட்டமாக போய் மொத்தமாக ஒரு கம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி போய் தாக்குற விஷயங்களோ, இல்லை மொத்தமாக கூட்டமாக வந்து இங்கே தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு போராடுற காட்சிகள் வந்து, அது வந்து மறுப்பும் வந்து தானே. இது ரொம்ப 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 முக்கியமாக இல்லை, அந்த அந்த ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, அது வந்து இங்கே வந்து இது இந்த அச்சம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அமைப்புகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. மனித குலம் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே இருக்குது. ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தபோது லண்டனில் இருக்கக்கூடிய எம்பசி என்ன பண்ணால், தமிழர்கள் இங்கிருந்து தமிழர்கள்லாம் லாண்டு ஆண்டு ஈழத்தமிழர்கள் சிக்கல் வந்தபோது ஐரோப்பிய நாடுகள் ஒட்டுமொத்தமாகவே இங்கே வந்து தமிழர்கள்லாம் எங்களுடைய ஃபங்க்ஷன் பண்ணிருந்தாங்க. இல்லை இல்லை, ஒரு பிடிச்சது போராட்ட உரிமை என்பது வேறு. இங்கே சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான், கொலைகள் செய்வதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் ஏடிஎம் மிஷினில் கொள்ளையடிப்பதற்கும், குறிப்பாக இன்றைக்கி ட்ரெயின் போக்குவரத்தில் மிக முக்கியமாக வித் அவுட்டில் வர்றது, அங்கே சீட்டை ரிசர்வ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு அப்போ இப்போ தெற்கு ரயில் இப்போ சர்க்குலர் அனுப்பியிருக்கு, வட இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்கள் பயணச்சிட்டு எடுத்து வர்றாங்களான்னு நீங்கள் ஆய்வு பண்ணணும்னு தமிழ்நாடு அரசு ஒரு கடிதம் அனுப்புது. தெற்கு ரயில்வே நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறாங்கிறாங்க. இப்போ சமீபமாக அந்த ஒரு மாதங்களில் வித் அவுட்டில் வரக்கூடிய தொழிலாளர்களை கைது பண்ணுறாங்க. அதற்காக ரிசர்வ் வர்ற ஒருத்த ஒரு வட இந்தியனை எப்படி தமிழ்நாடுகள் வந்து நடித்தா எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படி பார்க்க கூடாங்கிறான். இல்லை நிச்சயமாக நான் அப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரல. நான் இந்த அமைப்புகள் சொல்கிற கருத்துக்களுக்குள்ளேயே நான் போகலை. ஒரு தனி மனிதன் வரானா அவனை அடிக்கணும், வர்றவன் மேலே வந்து நான் கேஸ் போட்டுறேன் அப்படி இந்த கருத்துக்களுக்குள்ளேயே நான் போகலை. நான் என்ன சொல்லுன்னா, கூட்டமாக போய் தாக்குற விஷயங்கள் வந்து அதை வந்து மாப் க்ரௌட் மென்டாலிட்டி பாங்க. அது குறிப்பாக நான் வந்து நானும் இல்லை, இந்த கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வித்தியாசமான கல்ச்சர், வித்தியாசமான கல்ச்சர், ஆபத்தான கல்ச்சர். அதை தான் நான் குறிப்பாக சூடூரில் நடந்தது. ஆமாம், அந்த கல்லூரிக்கில் நடந்த சம்பவம், அந்த கல்லூரிக்கிட்ட விளக்கம் கேட்க தமிழ் அரசு விளக்கம் கேட்டிருக்கு. அங்கே தொழிலாளர்கள் யார், அவங்க குற்றப்பணி என்ன, அவங்க என்னவாக இருக்கணும் ஆய்வு செஞ்சுருக்காங்க. குற்றப்பணி இருந்தால் தொழிலாளர் கை செய்யப்படுவாங்க. சடன் ப்ரொவோகேஷன் என்பது வேறு, அப்போது வர கோபம் என்பது வேறு. இயல்பாகவே அவன் ஒன்று செய்வான், சொந்த ஊருக்கார பத்து பேர் தொழிலாளராக இருப்பான், டே வடக்கட்சி ஒருத்தர் அடிச்சா என்ன ஒன்று பத்து பேர்னு சொல்லிட்டு, நான் நல்லா வடக்கட்சி நான் இந்தியாவுக்கு இந்தியா நடிப்பான். நிச்சயம் அது என்பது வேறு. அப்போ குற்றப்பணி உங்களுக்கு இருக்கா, அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, ஆய்வு பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை ஒன்று, அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஏடிஎம் குள்ள பிரச்சனை ஒன்று, இதே மாதிரி ஒரு ஒரு பெண்ணை கைப்பிடிச்சிருக்கான்னு சொல்லி இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் அங்கங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது. அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளே ஆய்வு செய்து இது எதனால் வருது, மைக்ரேஷனால் வருதா, இல்லை அங்கே ரெண்டு ரெண்டு தனிநபர் பிரச்சனை என்பது ஆய்வு செய்திருக்கு. அங்கே மாவட்ட அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு ஜென்ரலாக இன்றைக்கி காங்கிரஸ் பெரிய மாவட்டம் திமுக சில பராமரி உறுப்பினர்களும் அதிகப்படியான மைக்ரேஷன் இருக்குது, இதை கட்டுப்படுத்துங்கிற விதியை பாராமரித்த பேசுகிறோம். அப்போ நான் திராவிட கப்பும் சொல்கிறேன், டே இதை நீங்கள் வந்து தெற்கு வாழ தேய்கிறதுண்டே, ஆனால் தெற்கு தானே வந்து குமீரான், நீ இந்தி படித்தா வேலை கிடைக்குன்னு சொன்னேன், இந்தி படிச்சு இந்தி பண்டிதெலாம் இங்கே வந்துட்டான்டா. நானே மலைகளை சொல்கிறேன், எங்கள் அமைச்சர் பெருமரியாக்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் எப்போ முடியும்னு சொல்கிறாருன்னா, இந்தி படித்தா பானிப்பூர் தான் வைக்க முடியுங்கிறாரு. அதுக்கே சில பேர் கண்ணது வச்சாங்க, அப்போ அது கீழான தொழிலாக பண்ணணும். நாங்களே ஒப்பீடுகள்லாம் பேசுகிறோம், ஆனால் அதன் மூலிமா குற்றச்செயலை தடுப்பதற்கு அரசு கட்டுப்படுத்தி ஆய்வு தான் மேற்கொள்ளப்படும் ஒழிய, இப்போதைக்கு அரசின் சட்டத்தை திருத்தாத வரை, ஏன்னா இந்த நாட்டில் தேசிய இனம் சார்ந்தான அங்கீகாரங்கள் இல்லை, அது நீண்ட நெடு காலமாகும். மேபி இல்லை வராமல் கூட போகலாம், நீண்ட நடிக காலமாக இருக்க வரலாம், இல்லை வராமல் தேவை இருந்தால் தான் தேவை இருந்தால் வரும். ஸோ அப்போ வந்து தேவை எப்படி இருக்கும்னா, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாது, இந்த சட்ட தேவை இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராது. அரசு திணிக்கிற போது தான் தேவை வரும். பாராமட்டத்தால் சட்டம் ஏற்றி ஆண்டுக்கு இத்தனை குடியேற்றங்களை கொண்டாந்து வைப்பேன்னு சிங்களம் மாதிரி கட்டாய குடியேற்றங்களை தமிழர் பூமியில் வச்சு மாதிரி பின்னணி இருக்குன்னு சீமான் சொல்கிறார். அதாவது மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது, ஹிந்தியை திணிக்க முடியாதவங்க ஹிந்திக்காரங்களை திணிக்கிறாங்க, ஓட்டாசா மாத்திரம் இதுக்கு பின்னணி இருக்குது, சட்டத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்கன்னு சீமான் சொல்கிறார். தெரில, பீகாரில் மோடி ஆளலை, உத்தரப்பிரதேசில் மோடி ஆளுறாரு,
அண்ணனுடைய அதீத கற்பனைன்னு நினைக்கிறேன். அப்படி தான் அது பார்க்குறது. ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நிச்சயமாக எனக்கு போட மாட்டாங்க, எங்களுக்கு போட மாட்டாங்க, எங்களுக்கு எங்களுக்கு போட மாட்டாங்க, ஏன்னா புதிய அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க, அது எந்த மாட்டும் கருத்து இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட கற்பனைகள் சொன்னால் உலகம் நம்புன்னு பார்க்குறாரு. அது கற்பனை தான். அவன் போகிறான் போய் அதாவது லாலு பிரசாத் யாதவுக்கும் மேன் சிங் யாதவுக்கும் போட்டான்னா வரவெல்லாம் யாதவாக வர்றான் அதில் அது நாளைக்கு போட்டான்னு நினைக்கிறீங்க. அது கற்பனை தான். அது அப்படி வந்து இந்தியாவில் இப்போது இப்போது அந்த சூழல் இல்லைன்னு நான் பார்க்குறேன். இப்போ இப்போ அப்படி திட்டமிட்டு அரசாங்க பேரவை கத்தலாலையோ இல்லை மோடினாலையோ அப்படி திட்டமிட்டு அப்படி அனுப்பப்படுகிற சூழல் இல்லை. அப்படி ஒரு பின்னணி, அது தவறான கருத்து, தவறான வாதம், இந்த மக்களை அச்சம் மூட்டுகிற, இந்த மக்களுடைய உணர்வை தூண்டுகிற வாதமாக தான் நான் பார்க்குறேன். நான் அதில் வந்து அவர் பிஜேபி சொல்லிட்டாங்க நான் ஆதரிக்க முடியாது. அது தவறான வாதம் இல்லை. அவரை தாண்டி இப்போ இப்போ கீவங்க இந்த மாதிரியான ஆட்களும் இந்த கருத்தை இல்லை. அந்த வாதத்தில் எனக்கு உடன்பாடு. அது அப்படி திட்டமிட்டு நடத்தப்படுகிற தாக்குதல் உடன்பாடு. திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்னா அரசு பண்ணுவது, பண்பாட்டை சேர்ப்பது. இப்போ என்னங்களே காசி ராமேஸ்வரம்ன்றாங்க, அங்கேயும் சமஸ்கிருதத்தை ஓத வச்சது அரசு செலவில், ஓடுற ட்ரெயினில் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்குறது. இப்போ ஆளுநர் பண்ணுறாருல திட்டமிட்டு தமிழோட உயர்ந்த மொழி சமஸ்கிருதம் சொல்கிறது, இதுதான் திட்டமிடுது. இதுதான் திட்டமிடுது பண்பாடு சிறழிவு. வருகை அது தொழிலாளர்கள் தான் திட்டமிடல இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். வருகை தந்து பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.